வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனசரக பகுதிகளிலிருந்து வெளியேறி வரும் யானைகளை வெளியே பார்க்கும்போது பொதுமக்கள் கூட்டம் கூடி கூச்சலிடுவதை தவிர்க்க வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை ஆகிய வனசரக பகுதிகள் அமைந்துள்ளது. இங்கு அதிக அளவில் யானைகள், மான்கள், புலிகள், சிறுத்தை, காட்டெருமை உட்பட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. கோடை காலங்கள் மற்றும் பருவமழை பொய்த்து போன காரணத்தினால் வனவிலங்குகள் அடிக்கடி காட்டை விட்டு உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் வெளியே வருவது வழக்கம். இவ்வாறு காட்டு யானைகள் காட்டை விட்டு வெளியே வரும்போது பொதுமக்கள் அதிக சத்தமிடுவதும், விவசாயிகள் அவர்களது விளைநிலம் பகுதிக்குள் வரும்போது பட்டாசுகளை வெடிப்பதாலும் வன உயிரினங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. இதை தடுக்கும் வகையில் கோவை மண்டல கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் I.அன்வர்தீன் அறிவுறுத்தலின் பேரில், மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷ் உத்தரவின் பேரில், மேட்டுப்பாளையம் வனசரக அலுவலர் பழனிராஜா, சிறுமுகை வனசரக அலுவலர் செந்தில்குமார், காரமடை வனசரக அலுவலர் மனோகரன் ஆகியோர் மேற்பார்வையில் மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் சிவக்குமார் முன்னிலையில் வனவிலங்குகளை குறித்த விழிப்புணர்வு பேரணி மேட்டுப்பாளையம் வனத்துறை மற்றும் காவல்துறை சார்பில் நடைபெற்றது. இந்த பேரணியில் வனவர்கள், வனக்காப்பாளர்கள், வனக்காவலர்கள், வனவேட்டை தடுப்பு காவலர்கள் உட்பட போலீசார் இணைந்து மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். மேலும் யானைகள் வரும் பகுதியான குருமனூர், தாசம்பாளையம், ஊமப்பாளையம், சிறுமுகை, காரமடை ஆகிய பகுதியில் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. மேலும் விழிப்புணர்வு பிரச்சாரமும் கிராம பகுதியில் வாகனத்தில் செய்யப்பட்டது. ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் சேட்டுடன் அக்தர்.